السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم إنا نعوذ بك من عين لا ينفع عن وقلب لا يخشه وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وعبادتك وحسن عبادتك. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم في عينه صغيرا وفي عين الناس كبيرا كي نسبح كثيرا. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم عنا خيرا بما هو أهله. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. أبدأ بسم الله بحمدا إله الأبدين. صلي على محمد والآل وسلام الله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. ادعوك يا مولانا بأهل بدر بدرنا محمد نبينا صلى عليه رسولنا. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. أبو بكر عمر عثمان ثم حيدر. نسأل الله العظيم الأستغفره. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة
ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يهما عليهم في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا بما كنتم تكنزون وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال صلى الله عليه وسلم من آتاه الله المال ولم يؤدي زكاة مثلي ماله يوم القيامة شجاعا أقرأ وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال من آتاه الله المال ولم يؤدي زكاة إذا كان يوم القيامة صفوة له شفاب من النار فأهما عليها في نار جهنم فتهرك بها وروي عن النبي صلى الله عليه وسلم حسنوا أموالكم بالزكاة ودواء أمراضكم بالصدقة واستقبلوا أنواع البلاء بالدعاء وتلوا الرعب صدق رسول الله صلى الله عليه وسلم கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பாய்மார்களே, தாய்மார்களே, முழு உலக அல்லாஹ்வின் இறைவனின் படைப்பாகிய ஜாதி மத பேதகமின்றி அனைத்து மக்களே, இறையின் ஹிதாயத்தும் கடாட்சமும் சொகுசாய் வாழும் தன்மையும் சரியத்தை பின்பற்றிய நிலையிலே நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கடவதாக உண்டாவதாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவ்வுலகிலே மனிதர்களுக்கு பற்பல முக்கியமான நியமத்துக்களை வழங்கியிருக்கின்றார். இந்த நியமத்துக்களிலெல்லாம் இன்றியமையாத நியமத்தாக உடல் உறுப்புகள். அந்த உடல் உறுப்புகளிலே ஒரு ஆறு வெளி பிரிவுகளை பற்றி உங்களுக்கு கூறப்பட்டது. அடுத்த மனிதர்களுடைய உட்பிரிவுகளாகிய ஈரல், நுரையீரல், கிட்னி, குடல், சிறு உடல், பெருங்குடல், செரிமானப்பை, அத்தனை கோடி நேமத்துக்களை அனுபவித்து வாழுகின்ற காலகட்டங்களில் அருளை சுமந்த நிலை இவைகளெல்லாம் இந்த உடலுக்குள் நல்லபடியாக நீர் ஒரு பிரிவாக, நாம் சாப்பிடும் கட்டி வஸ்துகள் ஒரு பிரிவாக, நமக்குள் நல்ல இரத்தங்கள் ஒரு பிரிவாக, கெட்ட இரத்தங்கள் ஒரு பிரிவாக, இவ்வாறாக மனிதனுடைய ஜடலத்துக்குள் பல ரகசியங்களை வைத்து உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்ட் படுத்தி இணைத்து மாஷா அரக்கபக் ஒன்றோடு ஒன்று இணைத்து இந்த உடல் நல்லாக இருக்குமேயானால் வெளி உறுப்புகளும் உள்ளுறுப்புகளும் நல்லபடியாக அது செயல்படக்கூடியதாக அல்லாஹுவின் நிர்ணயம், நம்மை படைத்தவன் நிர்ணயம் ஆக்கி வைத்திருக்கின்றார்.
இதுல ஏதாவது ஒன்று வெளி உறுப்புகள் பழுதுபடுமையானால் அது உள்ளுறுப்புகள் பழுதுபட்டதற்கு பிறகுதான் வெளி உறுப்புகள் பழுதுபடும். அவ்வாறு முழுக்க முழுக்க இந்த மனிதன் நவல்லவனாக வாழுகின்ற வரை அவனுடைய உள்ளுறுப்பையும் வெளி உறுப்பையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், நம்மை படைத்தவன் எடுத்துக்கொண்டான். அதற்கு காணிக்கையாகத்தான் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய ஐக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒன்று, நாம் தவறுகளை கரைவது. இரண்டு, பச்சாதாபப்பட்டு நாம் செய்கின்ற தவறுகளுக்கு மன்னிப்பை கோருவது. மூன்று, அவன் சொன்ன திட்டங்களை சரியாக சட்ட வடிவங்களிலே நாம் பின்பற்றி வணக்க வழிபாடுகளின் அடிப்படையில் என்ன என்ன வணக்கங்களை அவன் சொன்னான் அத்தனையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒன்று கலிமா, ரெண்டு தொழுகை, மூன்று நோன்பு, நாலு ஜகாத், அஞ்சு ஹஜ், ஆறு ஜிக்ர், ஏழு தஸ்பீ, எட்டு குர்ஆன், ஒன்பது இஸ்திக்ஃபார், பத்து நான் செய்கின்ற எல்லா விதமான தவறுகளையும் களைந்து அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடியது. சிம்பிளாக இந்த பத்து விஷயங்களை ஒரு மனிதன் கடைபிடித்து நடக்க ஆரம்பித்து விடுவானேயானால் இவன் மாம் மனிதனாக ஆக்கப்படுகின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை. இவனுக்கு உள்ளுறுப்பும் கிடாது, வெளியுறுப்பும் கிடாது. யாருக்கு உள்ளுறுப்புகள் கெடுகின்றது, வெளியுறுப்புகள் கெடுகின்றது? ஹராமான உணவுகள், ஹராமான சம்பாத்தியங்கள், ஹராமான நிலைகளிலே வாழக்கூடிய மக்களுக்குத்தான் உள்ளுறுப்புகள் அத்தனையுமே கெட்டி விடுகின்றது. அதற்கு உதாரணமாக முதலிலே பிரஷர் என்று அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த பிரஷர் எந்த காரணத்திற்காக வருகின்றது? ஒரு காலமும் கூட ஒரு நிமிடமும் கூட அல்லாஹ் ரசூலை பற்றி இவன் நல்லது சிந்திப்பதே இல்லை. இவன் அவர்களுக்கு வழிபடுவதும் இல்லை. இவன் செய்த பாவத்திற்காக வேண்டி பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பும் கேட்பதில்லை. எனவே பிரஷரில் தொடங்கப்பட்ட இந்த நோய் இந்த மனிதனுக்கு அதிகமாக்கப்பட்டு அடுத்து பாயிண்ட் சுகர்ல கொண்டு வந்துடுது. இந்த சுகர் ஏன் மனிதனுக்கு வருது? ஹராமாக்கப்பட்ட சம்பாத்தியம், ஹராமாக்கப்பட்ட உணவு, ஹராமாக்கப்பட்ட வாழ்க்கை, ஹராமாக்கப்பட்ட அல்லாஹ் ரசூல் அனுமதிக்காத மாமிசங்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையிலே வாழுகின்ற நிலைகளில் கண்களில் அதிகமாக தவறு செய்வது. என்ன தவறு? அதிகமாக குர்ஆனை, விக்ரி சிக்கிரை, ரியாலாத்தை, தஸ்பீஹ் விக்ரி சிக்கர் போன்ற இஸ்திஃபார் போன்ற அந்த அமல்களை செய்யாமல் தாண்டோன்றியாக கரும்பெட்டியாகிய ஷைத்தான் ஆகிய அந்த கரும்பலகை பெட்டியை இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த கண் கட்டிவிட்டால் உடம்பில் எல்லா வஸ்தும் கெடும். இப்ப எல்லா வீட்லையும் அது நடக்குது. பெருமையா ஒரு டப்பாவை வச்சுக்கிறவாங்க, நேரம் மிருகம் இந்த மாதிரி சிந்து போட்டு எல்லாத்துக்கும் மாத்திரை போடுவான். கண் வலிக்கு மாத்திரை போடுவான், பிரஷருக்கு மாத்திரை போடுவான், சுகருக்கு மாத்திரை போடுவான், கிட்னி ஃபெயிலியருக்கு மாத்திரை போடுவான், குடல்ல செரிமானத்துக்கு மாத்திரை போடுவான். எல்லா துறையிலையும் எல்லா நோய்க்கும் இவன் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 20 மாத்திரை கிட்ட போடுறான் ஒவ்வொரு மனுஷனும் ஆணும் பெண்ணும். இதுக்கு ஒரே காரணம், கண் செய்கின்ற தவறுதான். இந்த கண் செய்கின்ற தவறும் இவன் வாழ்க்கையில ஏற்படுகின்ற தவறான உணவு பழக்கங்களும். ஒரு காலத்துல ஹோட்டல்ல சாப்பிடுவது நிர்கதியாளர்கள், குடும்பம் இல்லாதவர்கள், வழிபோக்கர்கள் தான் கூட ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. இன்னைக்கு காசு பெருத்த காரணத்தால் அந்த காசு ஹலால் அவர்தா ஹராமல் அவர்தா என்று பார்க்காத நிலைகளில் சத்தியத்தை உணராத அடிப்படையின் காரணமாக இவர்களுக்குடைய நிலை ஆன்லைன்ல சாப்பாடு பதிகிறான். அதை ஆக்கக்கூடியவர்கள்
அதிலே மாமிசங்கள் அறுக்கப்படுவது, அதிலே நீங்கள் சிந்திக்கின்ற வஸ்துக்களை தயார் செய்வது எதற்குமே பிஸ்மில்லா சொல்லப்படுவது என்பது இல்லை. ஒரு கால் முஸ்லிமுடைய கடை என்றான், ஆன்லைன்ல பதிஞ்சு வர்றது முஸ்லீம்ல ரொம்ப ரேர், ஏதோ ஒரு சில பேர் இருக்கலாம். அந்த ஒரு சில பேருக்கு தான் அவன் வாங்கிட்டு வர்றான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப அதனால் உண்ட உணவு மயக்கத்தை ஏற்படுத்தும், மயக்கம் பிரஷரை ஏற்படுத்தும், பிரஷர் சுகரை ஏற்படுத்தும், சுகர் கண்ணை கேடு விளைவிக்கும், கண்ணு ஈரலையும் நுரையீரலையும் பாதிக்க வச்சு மூச்சுத்திணறல் கொண்டு வரும். அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், நாம் சிந்திச்சு பார்க்கணும். இது மருத்துவர்களால் கூட ஆய்வு செய்யாத முடிய ஆய்வை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒத்தாயத்துல சொல்லி முடிச்சுட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் வாழ்கின்ற அற்ப ஈன வாழ்க்கை, மாணவியின் மகத்துவத்தை புரியாத வாழ்க்கை, மாணவியின் வழிமுறைகளை அடிச்சுவர்களை பின்பற்றாத ஒரு காரணம்தான் இத்தகைய ஒரு இழி நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். மூக்கிற்கும் நுரையீரலுக்கும் அல்லாஹ் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு தொடர்பு வச்சிருக்கான். கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் ஒரு தொடர்பு வச்சிருக்கான். பல்லு குத்திக்கும் காலுக்கும் நுரையீரலுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கான். ஹார்ட்டுக்கும் ஏனைய எல்லா உறுப்புக்கும் ஒரு தொடர்பு வச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். இதை டாக்டர் கூட உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான், வேலை எழுதிக்க எல்லாத்தையும். குர்ஆன் என்பது என்ன? அப்பதான் தத்தப்பர் ஊனல் குர்ஆன் அலா குரூபிஹின்னாக்கப்படலோகா, குர்ஆனை சிந்திக்கின்ற ஆற்றல் உங்களுக்கு ஏன் வல்ல இழந்து விட்டீர்களா? குருடாகி விட்டீர்களா? செவுடாகி விட்டீர்களா? மௌத்தாகி விட்டீர்களா? குர்ஆன் என்றா அவ்வளோ உங்களுக்கு வேதனையா இருக்கு, எடுத்து ஓதுங்க. குர்ஆனை பத்தி பேசினா அவ்வளோ நோயினையா இருக்கு, குர்ஆனை எடுங்கண்டா அவ்வளோ சங்கடமா இருக்கு. செத்த மாமிசத்தை அறுத்து, செத்த மீனியை அறுத்து புசிக்கின்ற நீங்கள் வகை வகையாக வாகை வகையாக சூடி வேலை செய்கின்ற பொழுது உங்களுக்கு வலிக்கல? தொழுகையில குனிஞ்சா இடுப்பு வலிக்குது என்றான், தக்பீர் கட்டினா கை வலிக்குது என்றான், சுஜூதுக்கு போனா முழங்கால் வலிக்குது என்றான், ஆணும் சரி பெண்ணும் சரி சம்பாதிக்க போகும்போது வலிக்கிற பொண்டாட்டி இத்தனை இதெல்லாம் டீசைகள், மீன், நண்டு, எட்டி அளவு, ராட்டு, சீட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் திண்டுட்டு ஒரே நேரத்தில் மௌத்தா போற மாதிரி எல்லா உணவையும் சேர்த்து மனைவி செய்யறால அவளுக்கு அப்ப இடுப்பு வலி வல்ல, அப்ப கைகால் நோவு வல்ல. இதெல்லாம் வாங்கக்கூடிய நீ சம்பாதித்து வாங்கக்கூடிய இந்த பொருள்கள் அப்ப உனக்கு கைகால் வலிக்கல, மேல்கால் வலிக்கல, நோய் வல்ல, வாங்கு சொன்னா போய் படுத்துறான். அல்லாஹு அக்பர் என்றவன மயக்கமா வருது என்றான். வாங்கு சொல்லும் போது பணம் கூட எந்திரிச்சு உட்காருது. செத்த பணத்தை விட கேடு கட்டவர்களாக சாகும் செத்த பொருளை சிந்துவிட்டு ஈமானை சாகரிக்கக்கூடிய கைவர்களின் கைவிகளின் நிலைகள் இன்றைக்கு இந்த உலகத்திலே அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது அரிதாக இருக்கு. நிர்மூடர்கள் இன்றைக்கு பெருத்து விட்டார்கள். இன்னைக்கு பயான் எல்லாம் போஸ் கொடுத்து பேசுறான், ஒரு தடவை தலைப்பா கட்டுறான், ஒரு தடவை தொப்பி போடுறான், ஒரு தடவை கராப் செய்திக்கிறான், ஒரு தடவை பொம்பளைங்க ரசிக்கிற மாதிரி நடக்கிறான். என்னங்கடா அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காஃபல்லாஹு காஃபலஹு குல்லி ஷைஇன், அல்லாஹ்வை நீ அஞ்சு உலகம் அத்தனை உனக்கு அஞ்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜந்துக்கள் முதல் கொண்டு, பாம்புகள் முதல் கொண்டு, தேளுகள் முதல் கொண்டு, காட்டு மிருகங்கள் முதல் கொண்டு நமக்கு அஞ்சும். ஆனால் இன்னைக்கு சாதாரண ஒரு கரப்பாம்பூச்சி பள்ளியை பார்த்து பயப்படக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் வாழுகின்றது என்று சொன்னால் அந்த ஈமானின் தரம் புறம் போட்டதாக இல்லாத ஒரு காரணத்தால், தாண்டோன்றித்தனமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரணத்தால், ஏதோ உலகத்துல பிறந்தோம், படுத்தோம், உறவு கொண்டோம், சாப்பிட்டோம், எந்திரிச்சோம், இப்படி நம்முடைய வாழ்க்கைகள் போய்கொண்டிருந்தால் நம்முடைய நிலைகள் என்ன ஆகும் என்பதை நன்னூல்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் உள்ளுறுப்புகளுக்கும் வெளியுறுப்புகளுக்கும் ஒன்றுக்கொன்று அல்லாஹ் பிணைந்து வச்சிருக்கான்.
ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் மீறி போனா ரெண்டு லிட்டர் உடல் வெத்தம் இல்லைன்னு சொன்னா இவன் செத்த பணத்துக்கு சமம். மூணு பாயிண்ட் இருந்தா இவன் எதையும் செய்ய முடியாது. பதிமூணு பாயிண்ட் இருந்தா இவன் எதையும் செய்யலாம். அந்த செய்வதற்கும் கைகால் இயங்குவதற்கும் அல்லாஹ் அந்த ரூஹில் சலாமத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் நாடவில்லையா? அந்த ரத்தத்தில் செவப்பணுக்கள் அதிகமாகி உங்கள் நிர்கிரியாகிவிட்டால் நீங்க என்ன செய்வீங்க? இருவிதமான நச்சு கிருமிகள் இன்னைக்கு உற்பத்தி ஆகுது, உங்க நிலை என்ன ஆகும்? இதையெல்லாம் மறந்தவர்களாக வாழக்கூடிய ஒரு காரணத்தால் தான் மூலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன, சில மக்கள், எக்னி ஸூனர் ரஹப வல் ஃபில்வத, வெள்ளி தங்கம் என்று பொருளாதாரத்தின் அடிப்படையிலே நிறைத்து சேமிக்கின்றார்கள். அந்த வெள்ளியையும் தங்கத்தையும் பொருளிலிருந்து மாற்றி நிறைந்து வைத்துக் கொண்டு அவர்கள் செலவு செய்வது என்பது கிடையாது அல்லாஹ்வுடைய பாதையில். எனவே அலீம், நபியே அவர்களுக்கு கொடூரமான வேதனை நோவு இருக்கின்றது என்று அந்த வெள்ளம் வெள்ளி தங்கம் பொருள் அடுக்கி சேமித்து பார்த்து ரசிக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எச்சரியுங்கள். யோம யுகுமா அலைஹா, நாளைய பிரயாணத்தினாலே அவருடைய பொருள்களை கொண்டு வரப்பட்டு அதை நரக நெருப்பிலே காய்ச்சப்பட்டு தீயை போன்று சுடுத நீராக அந்த வெள்ளி தங்கங்களை ஆக்கப்பட்டு ஸ்ரீ நாரி ஜஹன்னம் நரகத்திலே கொதிக்க வைத்து ஹத்துகுவா பிஹா விபாபுஹும் ஜுனூபுகும் உகூருகும், அவர்களுடைய வலது இடது மேல் தலையின் மீது ஊற்றி அவர்களுக்கு நோவினை செய்யப்படும். நோவினை செய்யப்பட்டு ஆதாரமாக கணத்தும் இவ்வுலகில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த பொருளை எல்லாம் பொன்னாக வெள்ளியாக பொருளாக அசையும் சொத்தாக அசையாத சொத்தாக ஆக்கி வைத்தீர்களோ எல்லாத்தையும் காட்டி வலது இடது தோள்பட்டையின் மீது தலையின் மீது அவர்களுக்கு அப்படி தண்ணீர் ஊற்றி குளிப்பதை போன்ற அந்த நரகத்தின் கொடூரத்திலே அவர்களுக்கு ஊற்றி வைக்கப்படும். எனவே அன்புசிக்கும் உங்களுடைய ஆத்மாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க அனுபவியுங்கள். இந்த உலகத்தில் சேமித்து வைத்த பொருள்கள், என் பாதையில் செலவு செய்யாத பொருள்கள் அத்தனையும் உங்களுக்கு காட்சி தலையிலும் வலதுபுறம் இடதுபுறம் ஊத்தப்பட்டு மா குந்தும் தக்னீசூன், இது நீங்க சம்பாதிச்சதுதான், அதை கொண்டுதான் நான் நோவினை தரேன்னு சொல்வான். அல்ல, நரகத்தை கொண்டு தர மாட்டான். இன்னொரு ஆயத்துல குறிப்பிடுறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, நாளை நரகத்தின் எரிகுள்ளிகள் அந்த நெருப்புக்கள், வகூது ஹன்னாசு மக்களும் கற்களும் மரம் செடி கொடிகளும் எதை நீங்கள் அஸ்னான்களாக புத்தகான்களாக வணங்கினீர்களோ அத்தனையும் நாளைய கயாமத்த நாளையிலே நரகத்திற்கு எரிகுள்ளிகளாக காய்ச்சப்பட்டு உங்களுக்கு அதிலே தூக்கி கலாட்டப்பட்டு அதாவது கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னானோ அத்தகைய அதாவது அங்க நடக்குது. மூன்று புறத்தில் ஊற்றுறான், வலதுபுறம் இடதுபுறம் தலை, ராய்ச்சி சுடுதண்ணியை ஊற்றி பிள்ளைகளை குளிக்க வைக்கிறது மாதிரி நரகவாதிகளை அவர்கள் சேமித்த பொருள். அப்போ ஆன்லைன்ல பதிவு பண்ண தங்கம், மங்கல்ல வாங்கின தங்கம், ஜிடியில வாங்கின தங்கம், ஜிடி நாயுடு கொடுத்த தங்கம், எங்கெங்க பொருளாதாரத்தை பதுக்கி சேமித்து வைத்து அல்லாஹ் ரசூலுடைய பாதையிலே செலவு செய்யாமல் ஒழித்து வைத்து விதவிதமாக நெக்லேஸும் நகைகளும் போட்டு நீங்கள் அழகு பார்த்தீர்களோ அத்தனையும் காட்சி உங்க தலையிலே ஊத்தப்படும், பிரியாணி காய்ச்சற மாதிரி. அப்ப சொல்லுவான் அல்லாஹ், அதுக்கு அறிவிங்க பாருங்க, அதாபல் ஹரீர், உங்களை கரிக்கும் சுட்டு எடுக்கும். பலாக்குட்டையை அடுப்புல போட்டு சுட்ட மாதிரி, மாங்குட்டையை அடுப்புல போட்டு சுட்டு பொங்கலைங்க தீங்க ருசியா, அந்த மாதிரி ஹலாபுல் ஹரீர்,
கரிக்கும் அதாவது உங்களை சேமித்து வைக்க அந்த பொருளுக்காக எரித்து எடுக்கும்ன்றான். என்னதுதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் ஆத்தாஹுல்லாஹுல் மால, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொருளை கொடுத்திருக்கான், அஜி ஜகாத்தஹு, அவன் அந்த மூலப்பொருளின் சட்டங்கள் ஜகாத்தை சவுக்காரை தர்மத்தை அவன் நிறைவேற்றல, அந்த பொருளுக்குரிய நிலையில அவன் 2.5 ரூபாய் வீதம் கொடுக்கல, தர்மங்கள் கொடுக்கல, சரக்கா கொடுக்கல, அல்லாஹ் ரசூலுடைய கல்வி வளர செலவு செய்யல. எனவே யோமன் கியாமத்தி சுஜா அண்ணாக்குறாவு, அவனுடைய கழுத்தில் அதை கோரக்குழியாக மாற்றப்பட்டு அவனுடைய அந்த பொருளை அந்த கழுத்தில் சங்கிலிகளாக பிணையப்பட்ட நரகத்திலே தள்ளப்படும் என்று சொல்றாங்க. மக்களை நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? குர்ஆனுடைய ஆயத் யபுகலூன மிம்மா ஆதாஹும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை கண்டே பிடிக்கிறீங்களே செலவு செய்யாம, நீங்கள் நினைத்துக் கொண்டாயிருக்கீங்க, மின் பதிரி, இது அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, ஓவ ஹைருல்லஹும், எங்களுக்கு ரொம்ப நல்லது என்று நினைத்துக் கொண்டாயிருக்கீங்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அளவுக்கு மிஞ்சிய செல்வத்தை கொடுப்பது வல்ஹுவ ஷர்ரல்லஹும், அவர்களுக்கு தீங்கு, அவர்களை சோதித்து நரகத்தில் தள்ளுவதற்காகத்தான் அவங்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் கண் திறந்துட்டான், வழக்கத்தை செஞ்சுட்டான், அல்லாஹ் இவ்வளவு நாள் கண்ணா மூடியிருந்தா தரம் கட்டவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஷர்ருல்லஹும் ஸயத்வகுன மா பஹிரு பிஹி யௌமல் கியாமா, நீங்கள் இவ்வுலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு கஞ்சத்தனம் பட்டதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை கோரப்பிடியிலே தள்ளுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆத்தாஹுல்லாஹுல் மால, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைந்து பொருளை கொடுத்திருக்கான், வலமி அஜி ஜகாத்தஹு, அவன் ஜகாத்தையும் சதகாவையும் தர்மங்களையும் அல்லாஹ் ரசூலுடைய பாதையில செலவு செய்யாததையும் அவன் வந்து என்ன செய்யல, செய்யாம இருந்துட்டான். காண யௌமல் கியாமத்தி ஸஃமத்துல்லஹு ஸிஃபாஹும் மினன்னார், அவன நரக விளிம்பில் நரக செங்கிலியால் சூழாலப்பட்டு நரகத்திலே தள்ளுவான். நரகத்திலே அவனை கடத்தாட்டப்பட்டு நரக நெருப்பு அவனை தீதுகின்ற பொழுது தகுதி கூபிஹா, அவனை கரித்து எடுக்கும், நெருப்புல கறி சுட்ட மாதிரி கரித்து எடுக்கும். இப்ப இவன் என்ன செய்வான்? எனவே மிச்சத்தை அந்த பொருளை காட்சி ஜபுலத்தகும் ஜுனபாகும் ஊரகும், அவனுடைய நெற்றியின் மீது, வலதுபுற இடதுபுறத்தின் மீது நெற்றியை கொண்டு கருத்து தலையின் மீது ஊற்றப்படும். எனவே இவ்வாறாக அவனுக்கு கிடைக்கின்ற தண்டனை கயாமத் நாளிலே அல்ஃபசனத்தின் 1000 ஆண்டுகள் துன்யாவில் இருந்து இல்ல, மர்மையுடைய வருஷத்தில் 1000 ஆண்டுகள் இதே போன்றே செய்யப்படும். நவூது பில்லா மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஜகாத் கொடுக்காதவங்க, தங்கம் வெள்ளி சேமிச்சிருக்கவங்க சேவிங்க, ஓரளவு சேமிச்சுக்காங்க, அதுக்குள்ள ஜகாத்தை கொடுத்துருங்க. 2000 ரூபாய் 50000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்குறீங்கடா, 2000 ரூபாய்டா 50000 ரூபாய்க்கு வீதத்தை பாருங்க, 11 பவுன் வரைக்கும் மன்னிப்பு, இன்னொரு கா பவுனே எடுத்துக்காங்களேன், 11.5 பவுன் வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு, 11.5 இருந்தா கொடுக்க வேண்டியது இல்லை, அதுக்கு மேல இருந்தா இந்த 11.5 பவுன் விட்டுட்டு, ஒரு உதாரண 11.5 வச்சுக்காங்களேன், இந்த 11க்கு பிறகு 20, 30, 15, 18 இப்படி வச்சிருக்கவங்க அந்த 11 விட்டுட்டு மிச்சத்துக்கு பூரா 2 ரூபாய் ஜகாத்து கொடுத்தே ஆகணும். என் புருஷன் தரலாக்க சொல்ல விடாதீங்க, ஜகாத்து கொடு, தொடு என்னைய ஓனால நானத்துக்கு போக வேண்டியது வரும். அம்மா வீட்டுல கேட்டு வாங்க தெரியுது, அவனுக்கு வருகை பயிலுக்கு
ஐம்பது பவுன் கொடுங்க, 40 பவுன் கொடுங்க, 150 பவுன் கொடுங்கன்னு அந்த 150 பவுனை பாதுகாக்கக்கூடிய நரகவாதியாக இவன் மாறிடுறான். அவனால நீங்களும் மாறிடுற பெண்ணே. ஆகையினால எல்லாம் ஆணையும் பெண்ணையும் தான் நரகத்தை அனுப்புறான தவிர ஆணை மட்டும் நரகத்தை எனக்கு அனுப்புறதில்லை. உங்கத்தான் கொடுத்த தங்கன்னா நீ புருஷன்ட்ட போயிட்டு சம்பாத்தியம் இல்லை, நீ சொல்றது உண்மை ஏத்துக்கொள்றோம். ஆனா அவனோடு நீ வாழ்றதுனால அந்த 102 ரூபாய் ஜகாத் உன்கிட்ட எவ்வளவு நகை இருக்கோ 11.5 பவுன், 11 பவுன் வச்சுக்க, போக மிச்ச பவுனுக்கு பூரா நீ ஜகாத் கொடுத்தான். அப்படி கொடுக்க தவறும் போது உனக்கும் தலையின் மீதும் இலது வடது புறத்தின் மீதும் காட்சி ஊத்தப்படும் தண்டனையை பார்த்துக்கிட்டியா? நன்னூல்கள் யாரும் சொல்றதில்லை, போஸ் கொடுத்து பேசிட்டு போயிடுறான். அடுக்குமணியில பேசணும்னா சிரிக்க வைக்கிறான், போஸ் கொடுக்கணும்னாக்க மைக்கில் போஸ் கொடுத்துக்கிறான், பணம் காசுகளை வாங்கி சுருகிட்டு போகணும்னா சுருகிட்டு போயிடுறான். தண்டனையை பத்தி சொல்றது கிடையாது, அதெல்லாம் மவுத்துக்கு பிறகு தானே தௌபா செய்யுங்க. இதுக்கெல்லாம் தௌபா இல்லை, தௌபா ரெண்டுக்குதான், நாம் செஞ்ச பாவத்திற்கும் அறிஞ்சு அறியாமல் செய்த தவறுக்கும் தான் தௌபா. ஜகாத்து கொடுக்காதவனுக்கு ஒரு காலம் தௌபா இல்லை. ஜனத்துக்கும் ஆகும் என்று ஒரே அடி லாட்டரி சீட்டு அடி அடிச்சிருச்சு. இதுல இருந்து நீ ஒரு காலமும் தப்ப முடியாது. அல்லாஹ்வின் கோரப்பிடி உன்னை வந்து அடைந்து விடுமே, ஆனால் அந்த கோரப்பிடியில் தப்பிப்பதற்கு எந்த தௌபாவும் எந்த சிபாரிசும் அங்கு செல்லப்படாது. எனவேதான் தௌபா என்பது குற்றத்திற்காக மட்டும் பொருளாதாரத்தை முடக்கி பொருளாதாரத்தை இறையின் வழியிலே ரசூலின் வழியிலே செலவு செய்யவில்லையானால் கடும் தண்டனை இருக்கு என்பதை இங்கே அல்லாஹ் குர்ஆனிலே கூறிவிட்டு அதீவுல்லாஹ் ஒரு ரசூல் அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க கட்டுப்படுங்க. சொல்றாங்க மன் சல்லா சலாத்தன், ஒரு மனிதன் 5 நேரம் இமாம் ஜமாத்தோடு இடைவிடாம தொழுகிறான், ஜகாத்தை கொடுக்க மறுத்தான், முதல் கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது கடமையாகிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையானால் இந்த தொழுகையும் கூடாது கலிமாவும் கூடாது. அல்லாஹ் எப்படி கொடுத்து வந்துட்டான் பாத்தியா? ஒரே ஒரு சப்ஜெக்டை நீ விடுறதுனால 3 சப்ஜெக்ட் எல்லாம் ஏத்துக்கொள்றது இல்ல, நோம்பையும் ஏத்துக்கொள்றது இல்ல, கலிமாவையும் ஏத்துக்கொள்றது இல்ல, தொழுகையும் எல்லாம் ஏத்துக்கொள்றது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்க வழிபடுங்க, அனிஷ்குரூனி, எனக்கு நீங்க நன்றி செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான் நன்றி என்பது அல்லாஹ் சொன்ன சட்டத்தை எடுத்து நடந்து அவனுக்கு நாம் நன்றி செய்வது. மன் மன நஸ்ஹு அனில் ஹல்சி மினல்லாஹி தஆலா, 5 விஷயத்தை ஒரு மனிதன் தடுத்தான், மனஹுல்லாஹு ஹம்சன், 5 விஷயத்தை அல்லாஹ் அவனுக்கு தடுத்துறான். அதுல ஒன்று மன ஜகாத் மின் மாலிகி, பொருளிலிருந்து ஜகாத்து தர அவன் தடுத்தான், மறுத்துட்டான். மனஹுல்லாஹு பேர் ஆபத்தில் இருந்து அவனுடைய பொருளை அல்லாஹ் பாதுகாப்பது கிடையாது, அவன் பொருள் பூரா நாசம் ஆயிரும், ஒரு தலைமுறை கூட அவனுக்கு நிலைக்காது. 1. 2வது மண் மணல் அச்சர மிம்மா ஆபியத்த மிம்மா யஹ்ருஜு மினல் அருளி மனாஹுல்லாஹுல் பரக்கத்த, விவசாயம் முடியுது, அந்த விவசாயத்திற்குள்ள ஜகாத், ஒரு மூட்டைக்கு 40 மூட்டைக்கு ஒரு மூட்டை ஜகாத், 100 மூட்டை விளைஞ்சா 2.5 மூட்டை தானியம் நீ கொடுக்கவில்லையானால் மனஹுல்லாஹுல் பரக்கத்த மின் குல்லி கஸபிஹி, நீ சம்பாதிக்கின்ற எல்லாமே செய்கின்ற அனைத்திலுமே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுகின்றான். 3வதாக மன சதகா, சதக்கா கொடுப்பதை யார் இறையின் பாதையிலிருந்து தடுத்து அவனும் கொடுக்கவில்லையோ ஆஃபியா, அவனுக்கு உடல் ஆஃபியத்தை தர மாட்டான், ஆஃபியா அப்பவும் ஆஃபியத்தை வந்த மனிதனுக்கு கிடைக்காது, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வர்றாபிய 4வது மண் மன துவாலி நசிகி,
ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவிற்கு செய்யும் பாவத்தை கொண்டு பச்சாதாப பற்றி துவான் கேட்டு மன்னிப்பு கோரவில்லை என்றால் அவனிடத்தில் அல்லாஹ் எத்தகைய துவாவையும் எத்தகைய நற்கர்மங்களையும் அங்கீகரிக்க மாட்டான். ஐந்தாவதாக மண் மணல் ஹுதூர, எந்த ஒரு மனிதன் ஜமாத்தோடு எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடாக இல்லாமல் ஒதுங்கிவிட்டால் அவனிடத்தில் பரிபூர்ண ஈமான் இருக்காது. ஜமாத்த மதிக்கலேண்டா, ஜமாத்தினா ஒரு பாவத்தினால கூட்டமா இருக்கிறது, அது இல்லை. சுன்னத்துவல் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கைகளை பிடிப்பதை பலா எகூன் ஈமான காமிலன், அவனிடத்தில் ஈமான் இருக்காது என்று இந்த ஐந்து விஷயத்தை எண்ணியிருத்தாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நாம் ஐந்து விஷயங்களை கடைபிடிப்போம், ஐந்து விஷயங்களை நாம் தவிர்வோம், அதில் எத்தகைய சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, உஷ்ணு அம்மாளிக்கும் பிஸ்ஸகா, உங்க பொருளை பரிசுத்தப்படுத்துவதை கொண்டு நீங்கள் ஜகாத்தை கொடுங்க. அம்ராதுக்கும் பிஸ்ஸதகா, தர்மம் செய்வதை கொண்டு உங்களுக்கு நோய்க்கு நீங்கள் மருந்தை தேடிக் கொள்ளுங்கள். பல முசீபத்து வந்து தேடா உங்களை அடையாம நீங்கள் ரொம்ப பேணுதலாக துவாவை அல்லாவிடத்தில் கேளுங்க. சதக்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இத்தகைய நற்போதனைகள் புரிவது இன்றியமையா பொக்கிஷம் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே எண்ணியிருத்தாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையின் பேணுதலை நாம் எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ன வஹர கதிபவு, ஒரு மனிதன் பொய் பேசுறான், அவனுக்கு பெரும் குற்றம், அதிகமா வாழ்க்கையே பொய்யா இருக்கு, அவனுக்கு பெரும் குற்றத்தில் ஆக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை நிலைகளில் தலை துண்டிக்கப்பட்டதை போன்றுதான் இந்த உலகத்தில் வாழ்வான், பொய் உரைக்கக்கூடியவன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதிப அலைய பல் யதபவ்வு வகஅதுஹு மினன் நார், நான் சொன்னதாக என் விஷயத்தின் மீது ஒருத்தன் பொய் பேசுவானேயானால் அல்லது மார்க்கத்திலே பொய் கூறிக்கொண்டு திருச்சிக்கொண்டு அது இது என்று குழப்பிக்கொண்டு திரிவானேயானால் அவன் ஒதுங்குமிடம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகையினால் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இதா காண யௌமல் கியாமத்தி, கியாமத் நாள் அன்று நரகிலிருந்து ஹரஜ ஷைஇன் மின் ஜஹன்னம், நரகத்திலிருந்து ஒரு வஸ்து வெளியாகும், இஸ்முஹு அதனுடைய பெயர் ஹரீஷ், ஹரீஷ் ஷீன் வச்சு ஹரீஷ் ஆகும் அந்த வஸ்து. ஒமன் வலதல் மின் வலதில் அக்ரம், இந்த ஹரீஷ் என்று சொல்லக்கூடிய அந்த பெயருடைய அந்த பிராணி தேலுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மா தாவுக்கு புள்ள மாதிரி தேலுடைய பிள்ளை அது. தூருகு மாபை நஷ்டமா இவன் அருள், அதனுடைய நீளம் வான பூமியை போன்றும், வாரல்வாமினல் மதுரிவிழல் மஷரிக்கு, கிழக்கு மேற்கில் இருந்து அதனுடைய நீளமும் அகலமும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேராஜில் பார்த்தாங்க, ஃபயகூலு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கேட்டாங்க என்னண்டு, ஃபயகூலு அத்லபுல் ஹம்ஸ நஃபர மினல் அவ்வல், இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹரிஷைக்கு பார்த்து கேட்கிறாங்க, நகரத்திலிருந்து வெளியே எங்க போறேன்னு கேட்கிறாங்க. அந்த ஹரிஷ் சொல்லுது, ஹரிஷ்னாக்க பெரும் பிரமாண்டமான நட்டுவாக்கலியை போன்று உள்ள ஒரு வஸ்து, அத்தலபு ஹம்ச நபரின், அஞ்சு பேரை நான் தேடுறேன், அல் அவ்வல், ஒன்னு தாரிக்கு சலாத், தொழுகை அறவை விட்டவன், தொழுகையின் பக்கம் அசாட்சி செய்தவன், தொழுகையிலே கசலான் சோம்பேறியானவன், பொதுவோக்காக தொழுதவன், விட்டு விட்டு தொழுதவன், இந்த தொழுகையை விட்டவனை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இரண்டாவது ஜகாத் தடுத்தவன்,
ஜகாத்து கொடுக்க கூடாது என்று சொன்னவன், ஆயிலுக்கு ஒரு முறை ஜகாத் என்று சொன்னவன், இவர்களை நான் தேடிக் கொண்டிருக்கின்றேன். மூன்றாவது ஆக்கொள் வாலிதை, பெற்ற தாய் தந்தையர்களை மனைவி பேச்சை கேட்டு மனம் நோக வைத்தவன். இப்ப இதுல அரண்டவுத்தரெல்லாம் மாற்றான், சட்னி கொடா சாலனா கொட்டா தோச கரண்டி எல்லாம் பறக்கம். பெற்றோர்களை மனம் நோக செய்தவர்கள். அதனால பெற்றோர்கள் தவறு செய்தாலும் அவர்களை நாம் எடுத்து நல்ல முறையில் சொல்ல வேண்டுமே தவிர, அவருடைய குறைபாடுகளை சந்தோஷமாக திரித்துக் கொண்டு சொல்ல வேண்டுமே தவிர மனம் நோகும்படி சொல்லக்கூடாது என்று வலா தப்பு உஸ்மின் லகுமா வ தன்னர்வுமா வக்குல் லகுமா கவுலன் கரீமா என்ற ஆயத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான். எனவே மூன்றாவதாக தாய் தந்தரை நோகு செய்வது, நாலாவது ஷாரிபுல் ஹம்ரு குடிகாரன் நாலாடிக்கு பிறந்த வயலுக நோம்புல கல்லு குடிப்பான், சாராயம் குடிப்பான், இவன் உடம்புக்கு நாசமாக போன உடம்புக்கு தெம்பு வேணுமா, கல்லு எவன்டா குடிக்க சொன்னா, மார்க்கத்தில் ஹராம்டா, தரம் கட்டவர்கள். கல் குடிப்பது சாராயம் போதை உட்கொள்ளும் அத்தனை பொருளும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவை என்பதை ஒவ்வொரு நன்னூலும் நினைக்கணும். கலிமா சொன்னவனுக்கு இதெல்லாம் ஹராம், ஆலிம்கள் சொல்லல, ஆலிம்களை சொல்ல சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாரிபுல் ஹம்ரு கல்லு குடிக்கக்கூடிய நாதாரிகள். வல் ஹாமி ஐந்தாவது அல் முத்தகல்லிமுஃபில் மஸ்ஜிதி, பள்ளிக்குள்ள சொன்ன 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 பேசிக்கிட்டே இருப்பான். இந்த மஸ்ஜிதின் உஷிசால தக்குவா, பள்ளி தக்குவாவுக்காக கட்டப்பட்டது என்று இல்லாம இவன் வீட்டில் உள்ளது பொண்டாட்டியிட்ட விட்டது சொருகுனதுல இருந்து எல்லாம் வீட்டுல பள்ளிவாசல வந்து குச்சு 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 குச்சுன்னு பேசுவானுங்க. பள்ளிவாசல்ல பேசக்கூடியது ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு திக்ர் செய்யணும் அல்லது குர்ஆன் ஓதணும், அது அல்லாதது துவா செய்யலாம். இந்த அஞ்சு பேர்த்த நான் தேர்றேன் ஹரீஷ் என்று சொல்லக்கூடிய கொடூர நட்வாக்களி அப்படி ஒரு போடு ஓட்டா அப்படியே கரைஞ்சிருவான். இது தேடுகின்றேன் என்று அவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்னதை எண்ணியில் தானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு எடுத்து சொல்றாங்க. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வன்னல் மசாஜதல் இல்லா பலா கதுவும் அல்லாஹ், பள்ளிவாசல்ல நுழைஞ்சிட்டீங்கன்னா யாரை பத்தி பேசாதீங்க, என்னை மட்டும் நீங்க நினைங்கன்றான். மரணிக்கும் செத்த பணம் உடைய ஒரு மஜ்லிஸில் அமராதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபீ தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்க, அந்த செத்த பணம் உடைய மஜ்லிஸ் என்ன யார சூழல்லா, யார சூழல்லா மண் மௌத்தா, அந்த கூட்டம் யார் என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால் ஆதினியா, பணக்காரன் பூரா உட்காந்து பேசுறது பள்ளிவாசல்ல, திக்ர் செய்யற இடத்துல, பயான் செய்யற இடத்துல, பணக்கான போற ஒரு நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டு அடிப்பான், இவன் செத்த பணத்துக்கு சமம், அவன் மஜ்லிஸ்ல மூமிங்க உட்காராதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சுவர்க்கத்திலிருந்து அதிகமானவர்களை ஃபக்கீர் நுழைய விடாமல் தடுத்தது இந்த பள்ளியில் அதிகமாக பேசி அரட்டை அடித்து இன்புறுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. எனவே அதிகமா சொர்க்கத்துல பார்த்தது ரயத்துல் ஜன்னத்தை, முஹாஜிரீன்கள் முஸ்லிமீன்கள் எதுகுலுல் ஜன்னத்தை சரியா விரைவாக நுழைவாங்க, ஃபக்கீர்கள் முஹாஜிர்கள் முஸ்லிம்கள் நல்லோர்கள் விரைவாக சொர்க்கத்துக்குள்ள போவாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையால் நாம் நீதி நேர்மையாளர்களாக உண்மையாளர்களாக சத்தியத்தின் அடிப்படையை விளங்கும் பொருட்டு நாம் முத்தான வாழ்க்கை வாழ முயற்சிப்போமாக. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நம்மை சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பதோடு நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நாம் பள்ளியை கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக, நாம் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று நித்தமும் நீதியாய் வாழ்ந்திட சத்திய அடிப்படையிலே பொருளுக்குரிய ஜகாத்தை கொடுத்து, பொருளுக்குரிய சரக்காவை கொடுத்து, பொருளுக்குரிய தர்மத்தை கொடுத்து நாம் நோய் நொடியற்று வாழ இஸ்திஃபார், ஜிக்ர், குர்ஆன், தௌபா, துஆ கேட்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாம் முயற்சிப்போமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பதோடு முத்தகீனான மூமினான முஸ்லிஹான ஃபுகராக்கள் முஹாஜிரீன்கள் முஸ்லிமீன்கள் மின நபியின சித்திக்கின சோதாய சாலிஹீனுடைய கூட்டத்தில் கம்பீரமாக ஒய்யாரமாக நம்மையும் நம்முடைய மனை மக்களையும் பேரம்பேத்திகளையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பதுடன் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. யாழ்லா முழு உலக நாடும் கோரப்பிடியில் மாட்டிக்கொள்வதிலிருந்து சீக்கிரம் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து எல்லா பங்கன்களையும் இயற்கையாக எங்க வைப்பதுடன் குறிப்பாக இந்தியாவில் அருமை வெறுமை தெரிந்த மக்கள் நிறைந்து வாழ்வதால் ஜாதி மத இணக்கம் பேதகமின்றி இணக்கத்தோடு வாழ்ந்து வெற்றி பெற்று இந்தியாவில் முழு சமுதாயமும் நிம்மதி பெறுவதற்கு நல்ல ஆட்சியை நீ கொடுப்பாயாக. அது அல்லாத ஆட்சியை கிள்ளி எறிவாயாக. உன்னுடைய எதிரிகளை நீனை பார்ப்பாயாக. எங்களுக்கு நல்ல ஆட்சியையும் நல்ல ஆட்சியாளர்களையும் எங்களை கவனிக்கக்கூடிய நல்ல மக்களைகளையும் ஏற்படுத்தி எல்லா ஜாதி இன மத மக்களையும் பேதகமின்றி ஒன்றுபட்டு சிரித்து வாழக்கூடிய மக்களாக ஆக்கியிருப்பாயாக. வாஹிர் தஹானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா வஅதுனி முஸ்லிமீன்.